ஆ நீங்க உங்க கேன் எடுத்துட்டு போக மாட்டு கேன வைங்க இம்மா கொஞ்சம் இருங்கம்மா மண்ணெண்ண கம்மியா இருக்கு மண்ணெண்ண ஒரு கேன சாச்சி ஊத்திட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஊத்துறேனம்மா திருவள்ளுவரே நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதியிருக்கீ இப்ப நான் ஒரு குறள் உங்களுக்கு சொல்லட்டுமா இந்த திருக்குறளையும் சேர்த்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஓராவது குரலா வச்சுக்கிடணும் என்ன அப்படி என்ன திருக்குறள் சொல்ல போற வெளிய பொண்ணு ஒரு புதுசா ஒரு திருக்குறள் கண்டுபிடிச்சிருக்கு அப்படியே இந்த திருக்குறளை கேட்ட உடனே அந்த திருவள்ளுவரே ரெண்டு கையும் எடுத்து காதை பொத்திக்கிடுவார் பெரிய என்ன திருக்குறளா இருக்கும் அப்பாக்குள் அப்பா இன்னாப்பா எல்லா அப்பாவையும் விட கெத்தப்பா அட இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே இந்த குறளுக்கு பொருள் என்ன பொருளா எங்கப்பா கெத்து அதான் பொருள் இப்ப பாரு நான் ஒரு திருக்குறள் சொல்லியே இந்த திருக்குறளை கேட்டிட்டு திருவள்ளுவர் எந்திரச்சே ஓடி வீர்வாரு எங்க சொல்லு பாப்போம் ஃபிகரோடு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் சுவரந்து சாவார் என்னைய நான் எதாவது உதவி பண்ணட்டுமா இல்லமா என்ட பரவா இல்ல. அடிக்கு கொஞ்சோళே என்ன இருக்கு போல இருக்கு. அதான் வாராண்டங்கி கொஞ்சம் இருங்க அந்த டியூப் வச்சு கொஞ்சம் உறிஞ்சு உள்ள விட்டேன்னா அதிலிருந்து அப்படியே வரும். இருங்க ஒரு நிமிஷம் பொறுங்க நான் சரி பண்ணிடறேன். ஆ சரி கடைசில ஒரு நாலு தேருக்கு ஊத்த வேண்டிய நேரத்திலே இப்படி ஆயிடுச்சே. அம்மா நம்மளுதே என்ன இருந்தேன்னா ஊத்தி விட்டுறப்பறே நம்ம பட்டிக்கு எடுத்துக்கிட்டு வேய் இருந்திரகலாம். இப்போ என்ன இல்லேன்னு ஊதிட என்ன லச்சி என்னாச்சி? மனனம் முடிஞ்சிடாம. ஆமால ஊத்துன வரையி முடிஞ்சி போச்சு இந்த ட்ரம்ல இருந்து ஊத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து என்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மனனக்கு என்ன மேல ஏறி ம் திருவள்ளுவர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் நீங்க நடத்திய நடத்திய நடத்த முடிய நீங்க சொல்லி திருக்குறள் எல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நானே ஆம்பங்குக்கு ஒரு திருக்குறள் சொல்லட்டுமா ஆ சொல்லுங்கக்கோ கோ நீங்க என்ன சொல்றீங்கனு பார்க்கலாம் ஆட்டலில் ஆட்டல் சிறந்த ஆட்டல் மாவாட்டல் ஆஹா என்ன நாலு முடிய இப்படி இறங்கிருச்சு என்னனே மன்னனே வரலையா ஆமாமா உறிஞ்சி உறிஞ்சி பார்த்தே மன்னனே வரையே முடிங்குது என்ன பண்ணிட்டு அடக்கா இருந்தாள் மண்ணெண்ணெய் டீன்னு எடுத்து வச்சுக்கிட்டு வாய்க்கில் டீ போட்டுட்டு அடக்காரு ஒரு வெள்ளை மண்ணெண்ணெய் டேஸ்ட்டாக இருக்குமோ பெரிய பொண்ணு என்னையும் இந்த டின்னு மேலே ஏற்றி விட நானும் உட்காரியே எட்ட மண்டங்கு வா ஒரு உண்ணு உண்ணு உண்ணி ஜம்ப் பண்ணி ஏறி உட்கார் அவ்வளோதான் ஆ இது கூட நல்லா தான் இருக்கு ஏன்னா உமா நம்ம இந்த காலம் இன்னைக்கு மண்ணெண்ணெய் வாங்கிக்கிடான் போல கடைசி நம்ம நாலு பேருக்கு தான் ஊற்றணும் பார்த்தா மண்ணெண்ணெல்லாம் இருந்துட்டான் பொட்டை இருந்த உள்ள குழாயை உறிஞ்சிட்டே அடாக்கா மண்ணெண்ணே வர முடியுங்க இன்னைக்கு மன்னனை மட்டும் தராம இருக்கட்டுமே அப்புறம் தான் இருக்கு அப்புறம் நான் அந்த ட்ரம்மை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் மண்ணெண்ணெய் தரலன்னா இவ்வளோ ட்ரம்லையும் என்ன மண்ணெண்ணெய் இருக்கு அந்த இல்லாத மண்ணெண்ணெய் டப்பாவில் போட்டு அவர் உறிஞ்சிக்கிட்டு இருந்தாருன்னு முடிக்கிட்டு இருந்தாருன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஏக்கோ மண்ணெண்ணை இப்படிதான் அக்கோ எடுப்பாவே உறிஞ்சி நான் பார்த்துருக்கேன் ஆனா அந்தாலும் வரல வரலன்னு போட்டு உறிஞ்சிச்சே கிடக்காரு அப்ப என்ன பண்ண தலையில் அந்த ட்ரம்மை தூக்கி கவுத்திடுறியா பெரிய பொண்ணு நீ அப்போனா மண்ணெண்ணெய் இருக்கா இல்லையானு தெரிஞ்சிடும்ல அப்போ தான் புது கேணம் உடைப்பான் இல்லாட்டினா அந்த பழைய கேணையை தான் அடிச்சுக்கிட்டு மினிச்சிக்கிட்டு இருக்கான் இருங்க நான் வாங்கி ரெண்டு உரி உறிஞ்சு பார்க்கேன் வருதான்னு பார்ப்போம் வரலன்னு வைங்க நம்ம புது ட்ரம்மை உடைக்க சொல்லிடுவோம் ஆமாம் பெரிய பொண்ணு அதுவும் சரிதான் நீ வாங்கி அந்த மதுரை மண்ணெண்ணெய் இருக்கா என்ன ஏதுன்னு பாரு இருங்க நான் போய் பார்க்க என்ன அந்த குழாயை கொஞ்சம் என்கிட்ட கொடுங்க நான் உரிஞ்சு பார்க்க மண்ணெண்ணெய் வருதான்னு ஏமா இதெல்லாம் தேசுப்பட்ட காரியம் இல்லாமல் நீங்கள் சும்மா இருங்க நானே பார்த்துக்கிட்டீங்க உங்களுக்கு மன்னனை தர வேண்டியது ஏன் பொறுப்பு அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்க நாலு பேருக்கு தானே இதுல மன்னனை இல்லைன்னா வரலன்னா நான் உங்களுக்கு புது ட்ரம உடச்சு அதுல இருந்து ஊட்டிடுறேன் கொஞ்சம் கொடுங்கனே நான் செக் பண்ணி பார்க்கேன் பெரிய பொண்ணு சும்மா இரு அந்த ஆளு தான் உடச்சு வேற ட்ரம தரேன்னு சொல்லியார்ல புது ட்ரம சும்மா இரு இருங்க நானே ஒருக்க செக் பண்ணி பார்த்துக்கிடியே இந்தமா பாருப்போம் இம்மா கவனமா உரியனோ மன்னனை வாய்க்குல போயிரோம் நாங்கெல்லாம் பெனாயிலே அசால்ட்டா குடிப்போம் மன்னனையே குடிக்க வேண்டாமா பெரிய பொண்ணு பெனாயிலுன்னு ஆசிடே அசால்ட்டா குடிப்பா அவளுக்கு இந்த மண்ணெண்ணெல்லாம் ஜிஜுப்பி மண்ணெண்ணெய் எல்லாம் சும்மா டீ குடிக்க மாதிரி அசால்ட்டா குடிப்பா எங்க பெரிய பொண்ணு இப்படி உசு பேத்தி உசு பேத்தி உடம்ப ரணகலம் பெரிய பொண்ணு உன்னால முடியும் பெரிய பொண்ணு நல்லா உறிஞ்சி அப்பதான் மண்ணெண்ணெய் வர வெளிய நம்ம சீக்கிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவான்டாமா யாகப்பட்ட வேலை கிடக்கு வா வீட்டுக்கு போவோம் போய் வேற மரத்தடியில ஒரு பிரிஞ்சியை சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கணும் சீக்கிரம் சீக்கிரம்

இதுக்கு தான் சொல்லி வெச்சி கேக்கணும்ங்கிறது சொன்னா கேக்கியா அந்த அளவு படிச்சு படிச்சு சொல்லியறல நான் புது ட்ரம் உடைச்சு அதல இருந்து ஊத்தி தரேம்மா கொஞ்சம் சும்மா இருங்கேன்னு கேக்கறியாக்கு ஒரு வேச்சாவது இக்கு அவள வாந்தி எடுக்க சொல்லுங்கக்கு இல்ல உன் கையை வாயில விட்டு வாந்தி எடுக்க பாரு மண்ணனே வெளிய வருதான்னு ஐயோ இந்த பக்கம் திருவள்ளுவர் இருக்காரு அவர் பக்கத்துல எங்க வாந்தி எடுக்க இந்த பக்கமே திரும்பிரவும் லட்சு வாந்தி ஒண்ணு வரமுண்டுக்கு லட்சு வாணீர் வாணீரா தான் வருது

சொல்றதும் சரிதான் லட்சுமிக்க கடையில போய் ஒரு துணி சோப்பு வாங்கிட்டு வரேன் அதை கரைச்சி வாயில ஊத்திடுவோம் அப்ப நான் அவ வாந்தி எடுத்துருவாள் அவ்வளோத்தையும் சரி சரி சூப்பர் சிக்கன் சோப்பாவது வாங்கிட்டு ஓடியா ஐயோ சரசக்க வேண்டாம் மண்ணெண்ணெயில என் உயிர் போட்டோம் சுவாப்பை கரைச்சி ஊற்றி சுவாப்பு குடிச்சி சாப்பிட்ற மாதிரி நிலமெல்லாம் எனக்கு வேண்டாம் மண்ணெண்ணெயில இந்த உயிர் போனா போகுது எல்லாம் பெரிய பொண்ணு பயப்படாத சுவாப்புலாம் வாந்தி எடுக்கிறதுக்கு வாய்க்கில் ஊற்றுவாத கரைச்சி வாந்தி வந்துச்சுன்னா சரியாயிரும் ஐயோ வேண்டாம் லட்சு என்னால் அதெல்லாம் குடிக்க முடியாது தயவு செய்து சோப்பா கரைச்சி வயல ஊத்திராதீங்க ஐயோ வேண்டாம் மண்ணெண்ணையே நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு அம்மா இங்க பாருங்க நீங்க வாந்தி எடுக்கிறதுக்கு கண்டதை கடியாத குடுக்காதீங்கம்மா எங்கன்னா போய் அந்த மண்ணெண்ணெய் போய் உடம்பு அஃபெக்ட் பண்ணிடுற போது நேர ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க இல்லைன்னா இந்த கேஸ் எல்லாம் பொழைக்காது செத்து போவோம் என்னது செத்து போவேனா என்னன்னே சொல்றீங்க அம்மா நீங்க இங்க இருந்து முதலுதவி பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது நேராக ஆஸ்பத்திரிக்கு துக்கிட்டு ஓடுங்க சீக்கிரமா அதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை மருந்து குடுப்பவே ஆஸ்பத்திரில நன்னா இங்க இருந்து நீங்க இந்த மாதிரி கை வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படியும் நாலு நாளில் செத்து போவோம் சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு துக்கிட்டு ஓடுங்க இல்லைன்னா lungsல இன்னும் अफेக்ட் ஆகிர போது ரத்தத்துல கலந்தற போது மண்டே அய்யய்யோ பெரிய பொண்ணு செத்து போவ போல இருக்கே ஏல ஓடி எங்க ஓடி எங்க இவளை சீக்கிரமா ஏதாவது கொஞ்சம் தஷ்டம் தான்

மன்னனைய வாங்கிட்டு காசு தந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு காசு தருவோ திற பொடியை தூக்கிக்கிட்டு ஓடுறியோ காசு தந்துட்டு திற்பொறியு தூக்கிக்கிட்டு போங்கமா ஏன்னா பெரிய பொண்ணு அம்மே உனையை டெட் பண்ணிங்க முடிவு பண்ணிட்டா கசக்கா கொஞ்சம் இவளை சேர்த்து பிடிங்க நான் அந்த கடைக்காரனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன் ஏன்னா என்ன இவன விட்டுட்டு நீ எங்க போறா இந்த வேற இருங்க அந்த கடக்காரன்னு ஒரு வழி பண்ணிட்டு வாரேன் அவனுக்கு காசு வேணுமாம்ல காசு உனக்கு காசா வேணும் காசு இரு இந்த வாழைக்குழையன்னு அஞ்சுக்கிட்டு போயிருயே

எக்கோ ஒரு தரம் வண்டியை நிப்பாட்ட மாட்டேங்க இப்ப என்னக்கோ பண்ணியது பேசாட்டிக்கு நட் ரோட்ல கொண்டு இவ்வளவு போட்டுருவோம் வண்டி அப்ப நிப்பாட்டி தானே ஆகணும் வண்டியை மேலே ஏத்திருவோம் பயந்து அப்ப வண்டிகளை திக்கி போட்டு கொண்டு போயிரும் ஆஸ்பத்திரிக்கு ஆ அது கூட நல்ல ஐடியா தான் அம்கோ அப்ப வாங்க நடு ரோட்டுக்கு போவோம் ஐயோ ஆஸ்பத்திரிக்கு போய் சேரதுக்கு முன்னாடியே செத்து போவேம் போல இருக்க இந்த சரசு வண்டி எல்லாம் போகுது நடு ரோட்ல கொண்டு போட்டுருவோம் இவ்வளவு அப்புறம் வண்டி நிப்பாட்டு வாங்குவோம் அப்பதான் பனானா பனானா எல்லா எல்லா பனானா வெரி வெரி சீட் பனானா